அனைவருக்கும் வணக்கம். இது நாகா நோட்ஸ். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து பார்ட் 6 வந்து பார்க்க போகிறோம். பார்ட் 6 இதான் வந்து ஃபைனல் பார்ட்டு. இதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, பாருங்கள். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட் 5 என்ன பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட்டு தள்ளுபடி பற்றி பார்த்தோம். இந்த சம்மில் என்ன பார்ப்போம் அப்படின்னா தள்ளுபடியும் கலந்து, மற்றபடி கொஞ்சம் சம் வந்து பெருசாக இருக்கும், தள்ளுபடி வந்து இதில் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஓகேவா, இந்த சம் இந்த மாதிரி சம் வந்து கேட்டிருக்காங்க, எக்ஸாமில் அதிகமாக கேட்குறாங்க, அதனால் இந்த மாதிரி சமும் பார்த்துக்கோங்க. இந்த சம் வந்து குழப்பற மாதிரி இருக்கும், நீங்கள் அந்த மாதிரிலாம் ட்ரிக்கில் நான் சொல்கிறேன், சிம்பிளான ட்ரிக் மட்டும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த சம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, அங்கே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம், ஒரு கடைக்காரர் ஒரு புத்தகத்தை அதன் அச்சிடப்பட்ட விலையில் 10% தள்ளுபடியில் விற்றதால் 12% லாபம் பெறுகிறான்னு சொல்லியிருக்காங்க. புத்தகத்தோட அடக்க விலைக்கும் அச்சிடப்பட்ட விலைக்கும் உள்ள விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்ன வரையும் நம்ம பார்த்த எல்லா சம்லையுமே வந்து காஸ்ட் ப்ரைஸ் வாங்கிய விலை பார்த்துருப்போம், செல்லிங் ப்ரைஸ் விற்ற விலை பார்த்துருப்போம். ஆனால் இங்கே புதுசாக பாருங்க, அச்சிடப்பட்ட விலை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. அச்சிடப்பட்ட விலைனா என்னன்னு தெரியணும். அது இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மார்க்குடு ப்ரைஸ். இதை இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க, மார்க்குடு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த மார்க்குடு ப்ரைஸ் வந்து நம்ம தமிழில் வந்து அச்சிடப்பட்ட விலைன்னு சொல்கிறோம். இது மட்டும்தான் டிஃப்ரெண்டாக புதுசாக இருக்குது. இந்த சம்பளம் மட்டும், இந்த மாதிரி சம் இனிமேல் பார்க்குற சம்பளம்லாம் இந்த அச்சிடப்பட்ட விலைங்கிறத நம்ம எக்ஸ்ட்ரா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போது நம்ம வந்து இந்த மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னா என்னன்னு தெரியணும். கொஞ்சம் ரியல் டைம் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் ஒரு துணி கடைக்கு போகிறீங்க, ட்ரெஸ் வாங்குறீங்க, அந்த ட்ரெஸ்ஸில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க, எவ்வளோ ரேட் அப்படிங்கிற ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. இப்போ 500 அப்படின்னு சொல்லி ஒட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதான் வந்து மார்க்கெட் ப்ரைஸ். அதிலே பக்கத்தில் போட்டிருப்பாங்க 10% தள்ளுபடின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ தள்ளுபடி விற்றது இந்த மார்க்கெட் ப்ரைஸ்க்கும் இந்த செல்லிங் ப்ரைஸ்க்கும் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியணும். இங்கே ஒரு மார்க் பண்ணி வச்சிருப்பாங்களா, அதை வந்து 500 அப்படின்றது மார்க் பண்ணி வச்சிருக்காங்க, அதான் மார்க்கெட் ப்ரைஸ். இதில் 10% தள்ளுபடினு சொல்லுவாங்க. தள்ளுபடி பண்ணதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, நம்மள்கிட்ட நம்ம போய் பில்லு போடும்போது 10% தள்ளுபடி பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க, அதான் வந்து செல்லிங் ப்ரைஸ். ஓகே, அதான் வந்து மார்க் பண்ணி வச்சிருக்குது, அவங்களாம் நோட் பண்ணி வச்சிருப்பாங்களா, அதான் வந்து மார்க்கெட் ப்ரைஸ். நம்ம வாங்கும்போது கொஞ்சம் கண்டிப்பாக 10% தள்ளுபடி, ஏதோ ஒரு பர்சன்டேஜ் தள்ளுபடி பண்ணி நம்மள்கிட்ட கொடுக்குறாங்களா, அதான் வந்து செல்லிங் ப்ரைஸ். ஓகே, சம் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த சம் கேட்டாங்க அப்படின்னா 3 பாக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சம் கேட்டான், இது வந்து சிம்பிளாக நான் போடுறதுக்காக, சிம்பிள் ட்ரிக் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பாக்ஸ் போட சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த நடுவில் இருக்க கட்டத்தில் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு போட்டுருக்கோங்க. இங்கே போட்டுருக்கல செல்லிங் ப்ரைஸ் போடுங்க. காஸ்ட் ப்ரைஸ்ல என்ன, நம்ம ஒரு பொருள் வாங்குறோம், இது விற்கிறோம், வாங்கி விற்கிறோம். ஓகேவா, நம்மளுக்கு எப்பவுமே வாங்கி விற்கும்போது லாபம் வரணும். ஓகே, இங்கே எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறது என்ன பாக்ஸ் எதுக்காக அப்படின்னா, இந்த மார்க்கெட் ப்ரைஸ் அச்சிடப்பட்ட விலை அப்படிங்கிறதுக்காக இந்த பாக்ஸ் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ க்வெஸ்சனை வாசிங்க. ஒரு கடைக்காரர் ஒரு புத்தகத்தை அதன் அச்சிடப்பட்ட விலையில் 10% தள்ளுபடி பண்ணுறாங்க. அச்சிடப்பட்ட விலை என்னன்னா இந்த மார்க்கெட் ப்ரைஸ், பக்கத்தில் கூட தமிழில் எழுதி வச்சுக்கோங்க அச்சிடப்பட்ட விலை அப்படின்னு. இதுல இருந்து 10% தள்ளுபடி. தள்ளுபடி பண்ணி என்ன பண்ணுவாங்க, விற்கிறாங்க, தள்ளுபடி பண்ணி விற்கிறனால அப்போ 10% தள்ளுபடி. ஏன் நான் வந்து இங்க போடாம அந்த அம்புக்குறி இங்க கொண்டு போய் போறேன் அப்படின்னா, மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நான் சொன்னேன் இல்ல, இங்க 500 மார்க் பண்ணி வச்சிருக்காங்க, இதுல ஒரு 10% தள்ளுபடின்னு போட்டிருக்காங்க. 500 மார்க் பண்ணி வச்சிருக்காங்க, என்ன அது மார்க்கெட் ப்ரைஸ். தள்ளுபடி பண்ணி என்ன பண்ணுவாங்க, விற்பாங்க, அப்போ விசெல்லிங் ப்ரைஸ் தானே. அதான் இதுல இருந்து மார்க்கெட் ப்ரைஸ்ல தான் வந்து நம்ம வந்து தள்ளுபடி பண்ண முடியும். தள்ளுபடி பண்ணாங்க, தள்ளுபடி எப்பவுமே எதுல இருந்து பண்ணுவோம், மார்க்கெட் ப்ரைஸ்ல தான் தள்ளுபடி பண்ணுவோம். அது மட்டும் கரெக்டா பாத்துக்கோங்க. இங்க செல்லிங் ப்ரைஸ் இங்க இருக்கு. நெக்ஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 10 இந்த மாதிரி 10% தள்ளுபடி பண்றனால 12% லாபம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. லாபம் கிடைக்குது அப்படின்னா எதுல இருந்து லாபம் கிடைக்கும், அவங்க வாங்கின விலையில இருந்தானே லாபம் கிடைச்சிருக்கோம் உங்களுக்கு. அப்போ 12% வந்து லாபம் கிடைக்கு, கிடைக்குது. எப்ப கிடைக்குது, நம்ம வந்து தள்ளுபடி பண்றனால, இங்க 10% தள்ளுபடி பண்றனால அவங்க வாங்கின விலையில இருந்து அவங்களுக்கு 12% வந்து லாபம் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், புத்தகத்தோட அடக்க விலைக்கும் அச்சிடப்பட்ட விலைக்கும் விகிதம் என்ன கேட்டிருக்காங்க. அடக்க விலை என்ன, காஸ்ட் ப்ரைஸ், அச்சிடப்பட்ட விலை என்ன, மார்க்கெட் ப்ரைஸ். இது ரெண்டுக்கும் உள்ள விகிதம் கேட்டிருக்காங்க. இதுதான் நம்மள்ட்ட கேட்டிருக்கிறது, இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த குழு எடுத்துக்கோங்க. இது மட்டும் நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு 4 சம் பார்க்கும்போது இன்னும் தெளிவாக புரியும். இந்த சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் புரிஞ்சிட்டீங்க அப்படின்னா இந்த சம் வந்து ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் பாருங்க, மார்க்கெட் ப்ரைஸ் இங்கே செல்லிங் ப்ரைஸ் இருக்கு. நீங்கள் இந்த 6 மார்க் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அப்போ மார்க்கெட் ப்ரைஸ்னு போடுங்க. நெக்ஸ்ட் இங்கிட்ட என்ன, இங்கே எங்கே 6 மார்க் ஸ்டார்ட் ஆகுது, இங்கே ஸ்டார்ட் ஆகுது, அப்போ இங்கே காஸ்ட் ப்ரைஸ்னு போடுங்க.
கடலூர் ஈக்குவல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து 10% தள்ளுபடி பண்ணுறாங்களா, அப்போது நம்ம பர்சன்டேஜ்னாவே 100 எடுத்துக்கோம், அதுலேருந்து 10% தள்ளுபடி பண்ணனா வரும் 90% அப்படின்னு வரும். அந்த 90 இங்கே போடுங்க, 90% ஆஃப் காஸ்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன பண்ணுறாங்க, காஸ்ட் ப்ரைஸா எவ்வளோ பர்சன்டேஜ், 12% லாபம் கிடைக்குன்னு சொல்லிப்பாங்க. லாபம் என்ன பண்ணுவோம், 100 எப்போதுமே ஆட் பண்ணுவோம், தள்ளுபடினா மைனஸ் பண்ணுவோம், ஏன்னா தள்ளுபடி பண்ணால் குறைக்கிறாங்கன்னு அர்த்தம். இங்கே வந்து லாபம் கிடைக்குதுன்னா என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம், அப்போ 112% வரும். அப்போ இங்க என்ன பண்றீங்க, 112% இங்க இருக்கிற காஸ்ட் பிரைஸ் அப்படியே போட்டுறணும். இந்த இடத்துல எல்லாருக்குமே டவுட் வரும், இந்த இடத்துல காஸ்ட் பிரைஸ் இந்த இங்க இருந்து அம்புக்குறி போறதுனால காஸ்ட் பிரைஸ் போறதா செல்லிங் பிரைஸ் போறதா அப்படின்னு இந்த இடத்துல யாவுக்கு எல்லாத்தையும் யாவை குறைக்க தோணும். என்ன பண்ணீங்க அப்படின்னா, இந்த அம்புக்குறி ஸ்டார்ட் ஆகிறது பாருங்க, இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, அப்ப காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு போடுங்க. இல்ல நீங்க வந்து ரியல் டைமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பாருங்க, நம்ம வந்து காஸ்ட் பிரைஸ்ல இருந்து நம்ம லாபம் கிடைக்குது அப்படின்னா 12% லாபம் பண்ணுறாங்களா, எதுலேருந்து லாபம் பண்ணுவாங்க, காஸ்ட் ப்ரைஸ்ல இருந்தா, அப்போது 112% காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு போடுறோம். மார்க்கெட் ப்ரைஸ் தள்ளுபடி பண்ணுறாங்களா, எதுலேருந்து தள்ளுபடி பண்ணுறாங்க, மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து தள்ளுபடி பண்ணுறாங்க, அதை மார்க்கெட் ப்ரைஸ் இங்கே போட்டிருக்கோம், அப்படி யாபம் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த 6 மார்க் ஸ்டார்ட் ஆகிறது யாபம் வச்சுக்கோங்க. இப்போது இந்த பர்சன்டேஜுக்கு இந்த பர்சன்டேஜும் கேன்சல் ஆயிடுச்சு, 1 2 42 மீதி 1 2 10 அப்படின்னு வந்து இங்கே வந்து 2 10 6 2 12 வந்துருச்சு. அப்போது மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 56. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த காஸ்ட் ப்ரைஸ் இருக்குல்ல இந்த சைடு கொண்டு வந்துருங்க, இங்கே 45 இந்த சைடு கொண்டு போயிருங்க, அவ்வளோதான். இதான் வந்து ஆன்சர். அவங்க விகிதத்தில் கேட்டாங்களா, அப்போ விகிதம் எப்படி எழுதலாம், மார்க்கெட் ப்ரைஸ் அவங்க ஃபஸ்ட்டு கேட்குற ஆர்டர் பார்த்துக்கோங்க, எந்த ஆர்டரில் கேட்டிருக்காங்க அப்படின்றத, அடக்க விலைக்கும் அச்சிடப்பட்ட விலைக்கும் உள்ள வித்தியாசம் கேட்டிருக்காங்க. அடக்க விலைனா என்ன, இதில் என்னது அடக்க விலைனா காஸ்ட் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ் தானே அடக்க விலைன்னு சொல்லுவோம் தமிழில். அப்போ அடக்க விலைனா அடக்க விலைக்குனா ஃபர்ஸ்ட் வந்து அடக்க விலை தான் எழுதணும், அடக்க விலைனா 45 கண்டுபிடிச்சிருக்கோம், நேராக இருக்கிறது தான் வந்து இதோட அடக்க விலை, இதுக்கு நேராக இருக்கிறது வந்து மார்க்கெட் ப்ரைஸ். அடக்க விலைக்குனா 45 அச்சிடப்பட்ட விலை, அச்சிடப்பட்ட விலைனா மார்க்கெட் ப்ரைஸ், அது எவ்வளோ 56 இங்கே போட்டாச்சு. இது விகிதம் கேட்டுக்கனால நடுவில் ஈஸ்ட் வச்சிருக்கோம், இதான் வந்து ஆன்சர். நீங்கள் வரல 56:45 போட்டக்கூடாது, அவங்க என்ன கேட்குறாங்க தெளிவாக பார்த்துக்கோங்க. அடக்க விலைக்கும் அச்சிடப்பட்ட விலைக்குள்ள விகிதம் தான் கேட்டிருக்காங்க. இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்னது, மார்க்கெட் ப்ரைஸுக்கும் அண்ட் காஸ்ட் ப்ரைஸுக்கும் உள்ள விகிதம் தான் கேட்டிருக்கோம், ஆனால் இங்கே வந்து அவங்க வந்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க, இதே இதே மாற்றி மேலங்கிலே மாற்றிருக்கு பாருங்க, அதை தெளிவாக ஆன்சர் கொடுங்க. ஏன்னா ஆன்சரில் வந்து 56:46 இருக்கும், 45:56 இருக்கும், ரெண்டுமே இருக்கும்போது நீங்கள் வந்து டக்குன்னு மாற்றி இதை போட்டுறாதீங்க. அவங்க எது ஃபஸ்ட்டு எது ஃபஸ்ட்டு கேட்குறாங்க, எது ரெண்டாவது கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு போடுங்க, இதான் ஆன்சர். இதே மாதிரி இந்த 2-3 சம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரிஞ்சிடும். இந்த சம் வந்து நோட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க, நம்ம கொஸ்டின்ல ஒரு கடைக்காரர் ஒரு புத்தகத்தை என்ன பண்ணாரு, அச்சிடப்பட்ட விலையிலேருந்து, அச்சிடப்பட்ட விலைன்னா இது மார்க்கெட் ப்ரைஸ், இதுல இருந்து 10% லாபம் கிடைக்கிற மாதிரி விற்கிறான்னு சொல்றாங்க. இதுல இருந்து 10% லாபம் வந்துருச்சு. நெக்ஸ்ட் அதான் மார்க்கெட் ப்ரைஸ், நம்ம விற்கிற விலையில இருந்தால் நம்மளுக்கு வந்து நம்ம எப்போதுமே தள்ளுபடி பண்ணும்போது மார்க்கெட் ப்ரைஸ் அச்சிடப்பட்ட விலையில இருந்தால் நம்ம தள்ளுபடி பண்ணுவோம், அதான் வந்து இங்கேருந்து இதை தள்ளுபடி பண்ணுறாங்க. தள்ளுபடி பண்ண என்ன பண்ணுவோம், விற்றுவோம், அதனால தான் தள்ளுபடி இங்கே வந்து 6 மார்க் இங்கே போகுது. நெக்ஸ்ட் அது நான் அப்படி விற்கிறனால அவருக்கு வந்து 12% லாபம் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. 12% லாபம் எப்போ கிடைக்குது, 10% லாபம் தள்ளுபடி பண்ணி விற்கிறனால. லாபம் எதுல நம்மளுக்கு கிடைக்கும், நம்ம வாங்கின விலையிலேருந்து, நம்ம விற்கிற விலை அதிகமாக இருந்தானே நம்ம லாபம் கிடைக்கும், அதான் வாங்கின விலையிலேருந்து விற்கிற விலை, அதான் அம்புக்குறி இப்படி போகுது, அதுலேருந்து இது போகிறாங்க, 12% லாபம் கிடைக்குது அப்படின்னு போட்டாச்சு. புத்தகத்தோட அடக்க விலைக்கும் அச்சிடப்பட விலைக்கும் விகிதம் என்ன கேட்டிருக்காங்க, அதான் போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த லைன் மட்டும் எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸி. இந்த லைன் எப்படி எழுதுவோம், நீங்கள் வந்து 10% தள்ளுபடியா, 100 10 மைனஸ் பண்ணால் 90, அப்போ 90% ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 112. இங்கே வந்து 12% லாபம் கிடைக்குது, லாபம் என்ன பண்ணுவோம், 100 ஆட் பண்ணுவோம், 100 ஆட் பண்ணனா வரும் 112 வந்துருச்சு, அப்போ 112% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட் இந்த பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிடுச்சு, இந்த 90 112 அடிச்ச ஆன்சர் வந்துருச்சு. ரெண்டாவது சம் பார்க்கலாம், ஒரு கடைக்காரர் தன் வாடிக்கையாளர்களுக்கு 10% தள்ளுபடி தந்தும் 20% லாபம் அடைகிறான்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பொருளின் உண்மை விலை என்ன அப்படின்னா 450 எனில் அப்போ அவரோட குறித்த விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. உண்மை விலைன்னா என்ன, அடக்க விலை தான் உண்மை விலைன்னு சொல்றாங்க. அடக்க விலைனா வாங்கின விலை தான், அவங்க வாங்கி வச்சிருப்பாங்கல்ல அந்த விலை தான், அதான் வந்து அடக்க விலைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா காஸ்ட் ப்ரைஸ் சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல சொன்னா காஸ்ட் ப்ரைஸ், அவங்களே உண்மை விலை 450 ரூபான்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் அப்போ அவரோட குறித்த விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. குறித்த விலைன்னா என்ன, மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க பாரு குறித்த விலை, இன்னொரு பேர் என்ன சொன்னாங்க, போன சமயம் வந்து அச்சிடப்பட்ட விலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கிலீஷ்ல சொன்னா மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்ற ஒரே ஒரு பேர்ல மென்ஷன் பண்ணிடுவாங்க, தமிழ்னா இந்த மாதிரி மாத்தி மாத்தி மென்ஷன் பண்ணுவாங்க. குறித்த விலை அப்படின்னா வந்து அச்சிடப்பட்ட விலைன்னு அர்த்தம், அதை நல்லா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்ப சம் பார்க்கலாம், 3 பாக்ஸ் இந்த மாதிரி கொடுத்தா என்ன பண்ணுவோம், 3 பாக்ஸ் போடுவோம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல என்ன போடுவோம்,
இதை பண்ணும் பக்கத்தில் நோட் பண்ணிக்கோங்க, குறித்த விலைனாலும் அச்சிடப்பட்ட விலைனாலும் ஒன்றுதான் அப்படின்னு. இந்த இடத்துல காஸ்ட் ப்ரைஸ்னு போடுவோம், இங்கே செல்லிங் ப்ரைஸ்னு போடுவோம், இங்கே வந்து மார்க்கெட் ப்ரைஸ். மார்க்கெட் ப்ரைஸ் என்ன? அச்சிடப்பட்ட விலை. ஒரு கடைக்காரர் தன் வாடிக்கையாளர்களுக்கு 10% தள்ளுபடி தந்து என்ன பண்றது, 10% எப்பவுமே சொல்லியிருக்கேன், தள்ளுபடி எங்கேருந்து கொடுப்பாங்க? மார்க்கெட் ப்ரைஸ், குறித்த விலையில இருந்து தான், அச்சிடப்பட்ட விலை. மூணுக்கு நிறைய பேர் இருக்கு, பக்கத்தில் நோட் பண்ணிக்கோங்க, குறித்த விலை, அச்சிடப்பட்ட விலை, அச்சிடப்பட்ட விலை. இதை வந்து இங்கிலீஷ்ல வந்து மார்க்கெட் ப்ரைஸ் சொல்லுவாங்க. இப்போ எப்போதுமே வந்து அச்சிடப்பட்ட விலையில இருந்தா நம்மளுக்கு வந்து தள்ளுபடி பண்ணுவாங்க. எவ்வளவு தள்ளுபடி பண்றாங்க? 10% தள்ளுபடி பண்றாங்க. 10% தள்ளுபடி பண்ணனால இவருக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குது? 20% லாபம் கிடைக்குது. லாபம் எதுல இருந்து கிடைக்கும்? அவர் வாங்கின விலையில இருந்து எவ்வளவு கிடைச்சிருக்கு? 20% வந்து லாபம் கிடைச்சிருக்கு. விற்கும் போது அவருக்கு வந்து வாங்கின விலையில இருந்து பார்க்கும்போது விற்கும் போது 20% லாபம் கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு பொருளோட உண்மை விலை எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 450 ரூபா. உண்மை விலைன்னா என்ன? காஸ்ட் ப்ரைஸ், அவங்க வாங்கின விலை, உண்மையான விலை எவ்வளவு? 450 ரூபா. அதுக்கப்புறம் இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? மார்க்கெட் ப்ரைஸ் இதெல்லாம் என்னன்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணணும்? 10% தள்ளுபடி. தள்ளுபடினா என்ன பண்ணுவோம்? 100 பண்ணுவோம். பர்சன்டேஜ்னாவே 100, அதில் 10% தள்ளுபடி பண்ணுங்க. தள்ளுபடி பண்ண வரும் 90. அப்போ 90% ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு, நான் சொல்லியிருக்கேன் அந்த அம்புக்குறி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ, ஸ்டார்ட் ஆகுறது எங்கேருந்தோ அங்கே தான், அந்த தான் எழுப்போட சொன்னேன். இல்லைனா நீங்கள் ரியல் டைமை ஞாபகம் வச்சுக்கணும், 90% ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸ். ஏன்னா 10% மைனஸ் பண்ணிடுறோம், ஏன்னா நம்ம வந்து மைனஸ் பண்ணோம்னா 90% ஆஃப் இந்த மார்க்கெட் ப்ரைஸ் எழுதணும். நெக்ஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ்னா என்ன பண்ணுவோம்? இதோட ஆட் பண்ணிப்போம், லாபம் கிடைக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 120 ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ண என்ன வரும்? 120 அப்படின்னு வரும். அப்போ 120% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ். நெக்ஸ்ட் காஸ்ட் ப்ரைஸ்லாம் அம்புக்குறி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இங்கேருந்து இங்கேருந்து வந்து அவன் ஆரோ மார்க் போகுது, அதனால் இங்கேருந்து போடணும் காஸ்ட் ப்ரைஸை ஃபஸ்ட்டு போடுங்க. இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதில் வந்து 20% ஆட் ஆயிருக்காக 120% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் வந்து போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த பர்சன்டேஜுக்கு பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 450 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. இந்த காஸ்ட் ப்ரைஸ் வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணுங்கள், 120 × 450, இங்கே 90 × மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு இருக்குது. நெக்ஸ்ட் இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடுச்சு. 3 × 9 = 59 = 55. அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு இந்த 120 5 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 0 × 4 = 10, மீதி 1 1 × 5 = 6. அப்போ 600. அவங்க என்ன கேட்குறாங்க? குறித்த விலை கேட்குறாங்க. குறித்த விலை இங்கிலீஷ் என்ன சொல்லுவோம்? மார்க்கெட் ப்ரைஸ். மார்க்கெட் ப்ரைஸ் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ஆன்சர் என்ன? 600 ரூபாய். இதான் வந்து ஆன்சர். ஃபர்ஸ்ட்லேருந்து உடனே சொல்கிறேன் பாருங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? மார்க்கெட் ப்ரைஸ் நம்ம காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் எழுதியிருப்போம், 10% தள்ளுபடி பண்ணனால 20% லாபம் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. அதான் 10% தள்ளுபடியும் போட்டிருக்கோம், 20% லாபம். நீங்கள் இந்த லைன் மட்டும் கரெக்டாக எழுதிட்டீங்க அப்படின்னா கேட்குறதுலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே, இந்த என்ன சொல்லியிருக்காங்க? 90% ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 120% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ். ஏன் இங்கே மைனஸ் பண்ணுறோம், ஏன் இங்கே ஆட் பண்ணோம் சொல்லுவேன்? தள்ளுபடினா மைனஸ் பண்ணுவோம், இங்கே வந்து லாபம்னா ஆட் பண்ணுவோம். அதான் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். மூணாவது சம் பார்க்கலாம். ஒரு கடைக்காரர் தன் வாடிக்கையாளர்களுக்கு 10% தள்ளுபடி தந்தும் 10% லாபம் அடைகிறார். ஒரு பொருளின் குறித்த விலை 220 எனில் அப்பொருளின் அடக்க விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ மூணு பாக்ஸ் போடுங்க. இந்த குறித்த விலை அடக்க குறித்த விலை எக்ஸ்ட்ரா வந்துச்சுனாவே இந்த மாதிரி மூணு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இங்கே காஸ்ட் ப்ரைஸ்னு போடுவோம், இங்கே செல்லிங் ப்ரைஸ்னு போடுவோம், இங்கே என்ன போடுவோம்? மார்க்கெட் ப்ரைஸ் அச்சிடப்பட்ட விலைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா குறித்த விலைன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்க? 10% தள்ளுபடி தர்றாரு. 10% தள்ளுபடினா என்ன பண்ணுவோம்? மார்க்கெட் ப்ரைஸ்ல தான் தள்ளுபடி பண்ணுவோம். 10% தள்ளுபடி பண்ணாரு. தள்ளுபடி பண்ணாலும் அவருக்கு என்ன? 10% லாபம் கிடைக்குன்னு சொல்லியிருக்காரு. 10% லாபம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? அவ பொருளோட குறித்த விலை கொடுத்துருக்காங்க. குறித்த விலை என்ன? மார்க்கெட் ப்ரைஸ். குறித்த விலையெல்லாம் 220 ரூபான்னு கொடுத்தாங்க. முன்னாடி வந்து என்ன சொல்றாங்க? உண்மையான விலைனா அடக்க விலை கொடுத்துருந்தாங்க. இப்போ அடக்க விலை கேட்டு குறித்த விலை கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் இதை எப்படி என்ன பண்ணுவோம்? இதில் வந்து 100 மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ண வரும்? 90% ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து 10 ஆட் பண்ணிப்போம், 110% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ். நெக்ஸ்ட் இந்த பர்சன்டேஜும் பர்சன்டேஜும் கேன்சல் ஆயிரும். இந்த 90 × மார்க்கெட் ப்ரைஸோட ரேட் அவங்களே கொடுத்துட்டாங்க, 220 ஈக்குவல் டு 110 × காஸ்ட் ப்ரைஸ். இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடுச்சு. ஓவர் 11 × 2 = 22. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 90 ரெண்டையும் மட்டும் பண்ணுங்க, 180. அவங்க கேட்கறதுனா அடக்க விலை தான் கேட்குறாங்க. அடக்க விலை என்னன்னா காஸ்ட் ப்ரைஸ்னு சொல்லுவோம், அதான் கண்டுபிடிச்சாச்சு. இதான் வந்து ஆன்சர். நீங்க இந்த லைன் மட்டும் கரெக்டாக எழுதிட்டீங்க அப்படின்னாவே சம்மு ஆன்சர் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும். சம்லாம் ரொம்ப ஈஸியான சம் தான்.
நாலாவது சம் பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான சம் தான். ஒரு வியாபாரி ஒரு பொருளை 1200 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. பின்பு அதன் அடக்க விலைக்கு மேல் 30% உயர்த்தி குறித்த விலை ஆக்கியிருக்காரு. இதற்கு 20% தள்ளுபடி கொடுத்து விற்றார் எனில் அவரோட விற்பனை விலை மற்றும் லாப சதவீதம் கேட்டிருக்காங்க. 3 பாக்ஸ் போடுங்க. இங்க காஸ்ட் பிரைஸ், இங்க வந்து செல்லிங் பிரைஸ், இது வந்து மார்க்கெட் பிரைஸ். ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு பொருளை எவ்வளவு ரூபாய்க்கு 1200 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அப்ப அடக்க விலைன்னா 1200 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு, போட்டாச்சு வாங்கியிருக்காரு. பின்பு அதன் அடக்க விலைக்கு மேல் 30% உயர்த்திருக்காரு. இந்த அடக்க விலை என்னன்னா 1200 ரூபாய், இதுல இருந்து 30% உயர்த்தி குறித்த விலை ஆக்கியிருக்காரு. என்ன பண்ணிருக்காரு, 30% உயர்த்தி குறித்த விலை ஆக்கிட்டாரு. அப்போ இதுல இருந்து 1200 ரூபாயிலிருந்து 30% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து குறித்த விலை மார்க்கெட் பிரைஸ் கிடைச்சிரும். குறித்த விலை என்னன்னா அச்சிடப்பட்ட விலையும் குறித்த விலையும் ஒண்ணுதான். நெக்ஸ்ட் இதற்கு 20% தள்ளுபடி கொடுத்திருக்காரு. தள்ளுபடி எப்போது தான் சொல்லியிருக்கேன், மார்க்கெட் பிரைஸ்ல தான் தள்ளுபடி கிடைக்கணும். 20% கொடுத்து தள்ளுபடி 20% தள்ளுபடி கொடுத்து விற்றார் எனில் விற்பனை விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. செல்லிங் பிரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து லாப சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, செல்லிங் பிரைஸும் லாபம் கெயின் பர்சன்டேஜும் கேட்டிருக்காங்க. இது ரெண்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எவ்வளவு தள்ளுபடி, 20% தள்ளுபடி. இவ்வளவுதான் நம்ம கொடுத்துருக்க கொஸ்டினை இதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம இது வந்து இதுக்கு முன்னாடி ஸ்டெப் மாதிரி போட தேவையில்ல, இது சிம்பிளாவே போடலாம். என்ன சொல்லியிருக்காங்க, 1200 ரூபாய் தான் அதோட காஸ்ட் பிரைஸ் அடக்க விலை. அதுல இருந்து 30% உயர்த்தினா கிடைச்சிடும், நம்மளுக்கு மார்க்கெட் பிரைஸ் கிடைச்சிடும். 1200 ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் 30% கண்டுபிடிங்க. 30% கண்டுபிடிச்சா என்ன வரும், 0 0 கேன்சல், இந்த 0 கேன்சல். 120 300 மட்டிலே பண்ண என்ன வரும், 360 ரூபான்னு வரும். 360 ரூபாய் இதை கொண்டு வந்து இதோட ஆட் பண்ணுங்க. ஏன்னா 30% உயர்த்துறாங்க அதிகரிக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். 360 ரூபாய் இதோட ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 1560 ரூபாய் வந்துச்சு. நம்ம இப்போ மார்க்கெட் பிரைஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இது புரிஞ்சிருக்கு, இது கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இங்க வந்து 30% உயர்த்துறதுனால 1200 ரூபாய்க்கு 30% கண்டுபிடிச்சு ஆட் பண்றோம், உயர்த்துறதுனால ஆட் பண்றோம். இதே வந்து குறைக்கிறாங்க அப்படின்னா மைனஸ் பண்ணிருப்போம், இங்க உயர்த்துறதுனால ஆட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ இது மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து என்ன பண்றாங்க, 20% தள்ளுபடி பண்றாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 1260 ரூபாய்க்கு 20% கண்டுபிடிங்க. இதுக்கு 20% இந்த ஜீரோ இந்த ஜீரோ இந்த இதுக்கு இது கேன்சல் ஆயிடுச்சு. 156 ரெண்டாலும் மட்டும் என்ன வரும், 312. இப்போ நம்மளுக்கு 312 அப்படின்றது கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, இதில் 20% தள்ளுபடி பண்ண சொல்லியிருக்காங்க. 20% கண்டுபிடிச்சாச்சு. இந்த 312 இதை ஆட் பண்ணணுமா இல்லை மைனஸ் பண்ணணுமா அப்படின்னு தெரியணும். அது எப்படி, 20% தள்ளுபடினா என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம். அப்போ 312 1560 ரூபாய் மைனஸ் பண்ணுங்க. 1560 ரூபாய் வந்து 312 மைனஸ் பண்ணும், மைனஸ் பண்ண வரும் 1248 அப்படின்னு வரும். அப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த 1248 தான் வந்து செல்லிங் ப்ரைஸ். ஏன்னா 1520 ரூபாயிலேருந்து 20% தள்ளுபடி பண்றாங்க. பண்ணனும் நம்மளுக்கு என்ன வரும், 1248 ரூபாய். தள்ளுபடி எப்படி கண்டுபிடிக்கணும், இதுல இருந்து 20% கண்டுபிடிச்சு இதுல இருந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு செல்லிங் பிரைஸ் கிடைச்சிருச்சு. அவங்க கேட்டதுல என்ன கண்டுபிடிச்சோம், செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிச்சோம். செல்லிங் பிரைஸ் நம்மளுக்கு எவ்வளோ, 1248 ரூபாய். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, கெயின் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. கெயின் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க நம்மளுக்கு ஃபார்முலா இருக்கு. கெயின் பர்சன்டேஜ் ஃபார்முலா என்ன, கெயின் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு கெயின் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100. இது நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே நம்ம பார்த்துருப்போம், இதோட ஃபார்முலா எல்லாமே இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே பார்த்துருப்போம். இப்போ இதுல இருந்து கெயின் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். கெயின் எப்படி கண்டுபிடிப்பீங்க, இதுல இருந்து காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் ரெண்டே மைனஸ் பண்ணா எவ்வளோ வருதோ அது நம்மளுக்கு கெயின். கெயின் வந்து எவ்வளோ, செல்லிங் பிரைஸ் எவ்வளோ இருக்கு, 1248, காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ இருக்கு, 1200. ரெண்டுல மைனஸ் பண்ணா என்ன வரும், 48 ரூபா வரும். அப்போ கெயின் வந்து எவ்வளோ கிடைக்குது, நம்ம லாபம் கெயின் பர்சன்டேஜ் என்ன, லாபம் லாபம் எவ்வளோ கிடைக்குது, 48 ரூபா கிடைக்குது. நெக்ஸ்ட் காஸ்ட் பிரைஸ், காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ, 1200 ரூபா. இங்கே 1200 இன்ட்டு நல்ல 100, இந்த 00 அந்த 00 கேன்சல் ஆயிடுச்சு. 1 12 12 4 12 என்ன வரும், 48 அப்படின்னு வந்துச்சு. அப்போ கெயின் பர்சன்டேஜ் எவ்வளோ, நம்மளுக்கு 4%. இதுதான் வந்து ஆன்சர். அவங்க கேட்ட ரெண்டு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. செல்லிங் பிரைஸ் எவ்வளோ, 1248 ரூபா. கெயின் பர்சன்டேஜ் வந்து 4%. இவ்வளோதான் ஆன்சர். இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பார்த்துக்கங்க. மார்க்கெட் பிரைஸ், காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ் நம்ம எப்பவுமே நம்மளுக்கு தெரியும், இது போட்டிருப்போம். இங்கே ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு வந்து 30% வந்து காஸ்ட் பிரைஸ்லேருந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க கொஸ்டினில் 1200 ரூபான்னு கொடுத்துட்டாங்க. இங்கே பாரு 1200 ரூபா கொடுத்துருக்காங்க காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு கொடுத்தாங்க. அதுலேருந்து 30% உயர்த்தி மார்க்கெட் பிரைஸ் ஆக்குறாங்க. அப்போ 1200 ரூபாய்க்கு 30% கண்டுபிடிச்சி ஆட் பண்ணி உயர்த்தின்னு சொன்னால் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி 1560 ரூபான்னு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இதுலேருந்து 20% தள்ளுபடி பண்ணி செல்லிங் பிரைஸ் ஆக்குறாங்க. அப்போ
1560 20% கண்டுபிடிச்சு அதுல இருந்து மைனஸ் பண்றோம், தள்ளுபடின்றால மைனஸ் பண்றோம். மைனஸ் பண்ணி என்ன பண்றோம், 1248 சொல்லி செல்லிங் பிரைஸ் ஆகிட்டோம். அவங்க கேக்குறது வந்து செல்லிங் பிரைஸ் என்னன்னு கேட்டாங்க, 1248 கண்டுபிடிச்சாச்சு. கெயின் பர்சன்டேஜ் கேக்குறாங்க, கெயின் பர்சன்டேஜ் ஃபார்முலா என்ன, கெயின் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு கெயின் டிவைட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100. கெயின் கண்டுபிடிக்கும் என்ன பண்ணுவோம், செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் தான் வந்து கெயினோட ஃபார்முலா. அப்போ செல்லிங் பிரைஸ் என்ன 1248, இது வந்து 1200, ரெண்டையும் மைனஸ் பண்ணா வரும் 48. அந்த 48 மேல போடாச்சு, டிவைடட் பை இந்த காஸ்ட் பிரைஸ் என்ன வேல்யூ 1200, அதை போட்டாச்சு இன்டு 100. இந்த ஃபார்முலாலாம் வந்து பார்ட் ஒன்ல பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் இந்த இதை இன்னைக்கு கேன்சல் பண்ணியும் போட்டோம் அப்படின்னா கெயின் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சாச்சு. அஞ்சாவது சம் பார்க்கலாம். ஒரு பொருளானது வாடிக்கையாளர்களுக்கு 5% தள்ளுபடியுடன் விற்பனை செய்யப்பட்டாலும் இந்த விற்பனையின் மூலம் 33% லாபம் கிடைக்க வேண்டுமெனில் அப்பொருளின் கொள்முதல் விலையை விட எத்தனை சதவீதம் கூடுதலாக அப்பொருளின் விற்பனை விலை நிர்ணயிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 3 பாக்ஸ் போடுங்க. இது வந்து காஸ்ட் பிரைஸ், இது வந்து செல்லிங் பிரைஸ், இது வந்து மார்க்கெட் பிரைஸ். ஒரு பொருளானது வாடிக்கையாளர்களுக்கு என்ன பண்ணாங்க, 5% தள்ளுபடி. தள்ளுபடி எப்போதும் பண்ணுவோம், மார்க்கெட் பிரைஸ்ல தான் தள்ளுபடி பண்ணுவோம். 5% தள்ளுபடி பண்ணி விற்கிறாங்க. விற்பனை செய்யப்பட்டாலும் இந்த விற்பனையின் மூலம் அவங்களுக்கு வந்து 33% லாபம் கிடைக்கணுமா, எவ்வளோ லாபம் கிடைக்கணும், 33% லாபம் எங்கேருந்து கண்டுபிடிப்போம், எப்போதுமே காஸ்ட் பிரைஸ் நம்ம வாங்கின விலை, காஸ்ட் பிரைஸ்ல என்ன வாங்கியவிலையும் சொல்லுவாங்க, அடக்க விலையும் சொல்லுவாங்க, இதுல இருந்தா நம்மளுக்கு வந்து லாபம் கிடைக்கணும். விற்கும் போது இதுல இருந்தா லாபம் கிடைக்கணும், எவ்வளோ 33% லாபம் கிடைக்கணும் அப்படின்னா கிடைக்க வேண்டுமெனில் அப்பொருளின் கொள்முதல் விலையை விட எத்தனை சதவீதம் கூடுதலாக அப்பொருளோட விற்பனை விலை நியமிக்கணும்னு சொல்றாங்க. செல்லிங் பிரைஸ் வந்து காஸ்ட் பிரைஸ், இது கொள்முதல் இல்லைன்னு சொல்லுவாங்க. கடக்க விலைக்கு காஸ்ட் பிரைஸ் இன்னொரு பேர் என்ன, அடக்க விலைன்னு சொல்லுவாங்க, கொள்முதல் விலைன்னு சொல்லுவாங்க, வாங்கிய விலைன்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் நிறைய பேருக்குனால குழப்பிடாதீங்க, அதனால இதை பக்கத்தில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காஸ்ட் பிரைஸ் அப்படின்னாலும் அடக்க விலைனாலும் கொள்முதல் விலைனாலும் வாங்கி விலைனாலும் ஒன்று தான் அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அவங்க தான் சொல்லியிருக்காங்க கொள்முதல் விலையை, பொருளோட கொள்முதல் விலை அப்படின்னா வாங்கிய விலையிலேருந்து எவ்வளோ சதம் கூடுதலாக அந்த பொருளோட விற்பனை விலையை நியமிக்கப்படணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாங்கின விலை அதை விட 33% வந்து அதிகமாக வந்து அவங்க லாபம் கிடைக்கணும் அப்படின்னா, வாங்கின விலையிலேருந்து அவங்களுக்கு விற்கிற விலை வந்து 33% லாபம் கிடைக்கணும் அப்படின்னா அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கூடுதலாக அவங்கள வந்து அந்த இது விற்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இது கண்டுபிடிப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்துன்னா இது எப்போதும் என்ன பண்ணுவோம், நான் 100 5 மைனஸ் பண்ண, தள்ளுபடி என்ன பண்ணுவோம், 5 மைனஸ் பண்ணுவோம். 5 மைனஸ் பண்ணால் வரும் 95% ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு, இங்கே என்ன பண்ணுவோம், 33% அதிகமாக லாபம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 133% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு போட்டாச்சு. இந்த பர்சன்டேஜும் கேன்சல் ஆயிடுச்சு. மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கும், மார்க்கெட் ப்ரைஸ் 133, இந்த காஸ்ட் ப்ரைஸ் இங்கிட்டு கொண்டு வந்துருங்க, காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 95. இந்த 95 இங்கிட்டு வந்துச்சுன்னா டிவைட் பை 95 அப்படின்னு வந்துருச்சு, 133, 95 அப்படின்னு கிடச்சிருக்கு. அவங்க க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க, இங்கே பாருங்கள் காஸ்ட் ப்ரைஸ் இங்கே எழுதிக்கோங்க, மார்க்கெட் ப்ரைஸ் இங்கே எழுதிக்கோங்க. காஸ்ட் ப்ரைஸோட 95, மார்க்கெட் ப்ரைஸ்னா என்ன, 133, குறித்த விலை வந்து 133 அப்படின்னு இருக்குது. அவங்க வந்து இதுலேருந்து இங்கே பாருங்கள், அவங்க கேட்குறது வந்து எத்தனை கொள்முதல் விலையை விட எத்தனை சதவீதம் கூடுதலாக அப்பொருளோட விற்பனை விலை நியமிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இதிலேருந்து எவ்வளோ அதிகமாக இருக்கணும், ஃபர்ஸ்ட்டு கொள்முதல் என்ன இதானே, எவ்வளோ இது விற்பனை விலை நியமிக்கணும்னு கேட்குறாங்க, நிர்ணயிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து 133 இருக்கு, 95 இருக்கு, இதுலேருந்து எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு பாருங்கள், 38 வந்து அதிகமாக இருக்குது. 95 மைனஸ் பண்ணால் 38 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு இங்கே கீழே என்ன பண்ணும் பாருங்கள், கீழே வந்து காஸ்ட் ப்ரைஸ் பண்ணும், காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ 95 இன்ட்டு நல்லா 100 போடுங்க, அவ்வளோதான். இது மட்டும் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. இதில் எப்படி வந்து 38 அப்படின்னா ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 38 வந்துச்சு, 95 எப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த 95 வந்து எதுலேருந்து அதிகமாகும் என்ன சொல்லியிருக்காங்க, எத்தனை சதவீதம் கூடுதலாக அப்பொருளோட விற்பனை நியமிக்கணும்னு கேட்டிருக்காங்க. அப்போது எதில் சதவீதம்னா இதில் தானே கூடுதல் இருக்கணும், இதுலேருந்து இன்னும் கூட்டினா அதிகமாயிரும், ஆனால் 95 கூட்டினா தான் 133 கிடச்சிருக்கு. அப்போது 95 எப்போதுமே நம்ம நார்மலாக டிவைடில் வந்து காஸ்ட் ப்ரைஸ் தான் போடுவோம், அந்த காஸ்ட் ப்ரைஸ் யாவோ வச்சு கீழே போடுங்க. இல்லை அப்படின்னா சின்ன நம்பர்லேருந்து கூடுதலாக கேட்குறனால எதுலேருந்து அதிகமாகணும், 95 தானே அதிகமாகணும், அதனால 95 கீழே போடுங்க. இப்போ என்ன டிவைட் பண்ணுங்கள், 95 இதெல்லாம் டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 40% ஆன்சர் வரும். இதான் வந்து ஆன்சர்.
சிம்பிள் தான் சம்மு, நல்லா தெளிவாக புரிஞ்சுட்டா சிம்பிள் தான். இதை மட்டும் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறேன் பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பொருளை வந்து 5% தள்ளுபடி பண்ணுறாங்கன்னா, தள்ளுபடி பண்ணி விற்கிறனால 33% அவங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கணுமா? அப்படின்னா அவங்களோட கொள்முதல் விலையை விட எத்தனை பர்சன்டேஜ் வந்து அதிகமாக அவங்களோட விற்பனை விலை நிர்ணயிக்கணும்னு கேட்குறாங்க. நம்ம எப்போது தெரிஞ்ச இந்த ஸ்டெப்பு போட்டு இதுலேருந்து நம்ம மார்க்கெட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் கண்டுபிடிச்சாச்சு. செல்லிங் ப்ரைஸில் காஸ்ட் ப்ரைஸும் கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சு காஸ்ட் ப்ரைஸ் மார்க் ப்ரைஸ் கொடுங்க. இதில் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு பாருங்கள், 38 அதிகமாக இருக்குது, டிவைடட் பை இந்த காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100, அவ்வளோதான் ஆன்சர். அடுத்து ஆறாசம் பார்க்கலாம். ஒரு பொருளானது வாடிக்கையாளர்களுக்கு 10% தள்ளுபடியுடன் விற்பனை செய்யப்பட்டாலும் இந்த விற்பனை விலையின் மூலம் 20% லாபம் கிடைக்க வேண்டுமெனில் அப்பொருளின் கொள்முதல் விலையை விட எத்தனை சதவீதம் கூடுதலாக அப்பொருளோட விற்பனை விலை நிர்ணயிக்கப்பட வேண்டும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சமம் இந்த சமம் சேம் தான், 5வது சமம் 6வது சமம் சேம் தான், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெளிவாகணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு சமம் அதே மாடலில் போடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், இங்கே வந்து காஸ்ட் ப்ரைஸ், இங்கே செல்லிங் ப்ரைஸ், இங்கே வந்து மார்க்கெட் ப்ரைஸ். ஓகே போட்டாச்சு. ஃபர்ஸ்டாக சொல்லியிருக்காங்க ஒரு பொருளின் 10% தள்ளுபடினு சொல்லிட்டாங்க. கொஸ்டின்ல ஒரு பொருளானது வாடிக்கையாளர்களுக்கு 10% தள்ளுபடி சொல்லிட்டாங்க. அப்போ இதுல இருந்து தள்ளுபடி பண்ணுங்க. ஓகே நெக்ஸ்ட், தள்ளுபடி செய்யப்பட்டு 10% தள்ளுபடியுடன் விற்பனை செய்யப்பட்டாலும் இந்த விற்பனை மூலம் அவங்களுக்கு என்ன 20% லாபம் கிடைக்கணும். லாபம் எப்போதுமே என்ன பண்ணும், காஸ்ட் ப்ரைஸ்ல இருந்தால் லாபம் கிடைக்கும். இதுல இருந்து வாங்கின விலையில இருந்தால் நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். எவ்வளவு பர்சன்டேஜ், 20% லாபம் கிடைக்கணும் அப்படின்னா அவங்க வந்து கொள்முதல் விலை, கொள்முதலான அடக்க விலை, அவங்க கொள்முதலை விலையை விட எத்தனை சதவீதம் கூடுதலாக அப்பொருளோட விற்பனை விலை நியமிக்கணும்னு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான், இந்த இதில் முன்னாடி கேட்ட கொஸ்டின் அதே தான் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன ஃபார்ம்ல அப்படின்னு இது வந்து 100 10 மைனஸ் பண்ணுவோம், ஏன்னா தள்ளுபடி அப்படின்றனால 90% ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு, இங்கே என்ன பண்ணுவோம், இது வந்து லாபம் கிடைக்கணும் அப்போ லாபம்னா ஆட் பண்ணுவோம். 100 ஆட் பண்ணா வரும் 120% ஆஃப் செல்லிங் ப்ரைஸ். நெக்ஸ்ட் இந்த பர்சன்டேஜும் கேன்சல் ஆயிடுச்சு, இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. 1, 3, 3, 3, 9, 4, 12 அப்படின்னு வந்துச்சு. மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 4, இங்கே செல்லிங் ப்ரைஸ் வேணும், இந்த செல்லிங் ப்ரைஸ் இங்கே கொண்டு வந்துருங்க. சாரி, இந்த செல்லிங் ப்ரைஸ் வராது, காஸ்ட் ப்ரைஸ் வரும். இங்கேயும் காஸ்ட் ப்ரைஸ் தான் வரும். காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ வந்துருக்கு, 3 அப்படின்னு இருக்கு. ஓகே, இங்கே என்ன பண்ணுறீங்க, காஸ்ட் ப்ரைஸ் எழுதிக்கோங்க, இங்கே மார்க்கெட் ப்ரைஸ் எழுதிக்கோங்க. காஸ்ட் ப்ரைஸ் என்னது, 3, அதை எழுதியாச்சு. மார்க்கெட் ப்ரைஸ் என்னது, 4, அதை எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணிக்கோங்க, எவ்வளோ சதவீதம் கொள்முதல் விலை என்னன்னா அடக்க விலை, அதான் காஸ்ட் ப்ரைஸ் போட்டாச்சு. அதை விட எவ்வளோ சதவீதம் வந்து கூடுதலாக அப்பொருளோட விற்பனை விலை நியமிக்கணும்னு கேட்டிருக்காங்க. இதில் இருந்து பாருங்கள் எவ்வளோ கூடுதலாக இருக்கணும், 1 கூடுதலாக இருக்குது, டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் என்ன, 3 × 100. ரெண்டே அடிச்சா 1, 3, 3, 3, 9, 3, 1, 3, 9, 3, 1, 3. அப்போ 33 1/3 கலப்பணத்தில் எழுதலாம். இதுதான் ஆன்சர். எவ்வளோ சதவீதம் கூடுதலாக நிர்ணயிக்கணும் அப்படின்னா 33 1/3% வந்து கூடுதலாக வந்து நிர்ணயிக்கணும். கொள்முதல் விலையை விட கம்பேர் பண்ணும்போது விற்பனை விலை வந்து 33 1/3% வந்து அதிகமாக நிர்ணயிக்கணும். அவ்வளோதான் ஆன்சர். இந்த இது மட்டும் தெளிவாக பார்த்துட்டு இந்த இடத்துல கீழே போகிறது, ரெண்டுக்கும் மைனஸ் பண்ணுங்கள். 4 லேருந்து 3 போச்சுன்னா 1, அந்த மேலே மேலே கொடுங்க, டிவைடட் பை இந்த காஸ்ட் ப்ரைஸை கீழே கொடுங்க. இன்ட்டு 100 இங்கே பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும், எவ்வளோ சதவீதம்னு கேட்டிருக்காங்க, அதனால் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம். இல்லை இன்ட்டு 100 போட்டு அடிச்சு போட்டிங்க அப்படின்னா இதுதான் ஆன்சர். 7வது சம் பார்ப்போம். இந்த சம் வந்து வரி சம்மந்தப்பட்டது. ஓகே, வினோத் அப்படிங்கிறவர் வந்து 1200 ரூபாய்க்கு ஒரு இசைக்கருவி வாங்கியிருக்காரு. எவ்வளோ வாங்குறாரு, காஸ்ட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ, 1200 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அது நான் வாங்கிட்டு அதோட விற்பனை வரி விதம் எவ்வளோ, 8%. அப்போ 1200 ரூபா வாங்கினா மட்டும் பார்த்தா அதோட வரியும் கட்டியிருக்கணும். எவ்வளோ வரி, 8% வட்டி. அப்போ இதுலேருந்து 8% கண்டுபிடிங்க. இதுலேருந்து 8% கண்டுபிடிச்சா என்ன வரும், 8x 12 மாட்டிலே பண்ணால் 96 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ 96 ரூபா நம்மளுக்கு வரி வந்து எவ்வளோ கட்டணும், அவர் மொத்தமாக வந்து வரி மட்டும் வரி வந்து எவ்வளோ கட்டிருக்கணும், 96 ரூபா வரி கட்டணும். அங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அவர் செலுத்த வேண்டிய விற்பனை வரி என்னன்னு கேட்டிருக்காங்க. விற்பனை வரி எவ்வளோ, 96 ரூபா, அதான் வந்து கண்டுபிடிச்சாச்சு, இதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மொத்த தொகைன்னு கேட்டிருக்காங்க. விற்பனை வரி என்ன, மொத்த தொகைன்னு கேட்டிருக்காங்க. மொத்த தொகைன்னா இதுலனே ஆட் பண்ணிக்கணும், 1200 96 ஆட் பண்ணா வரும், 1296 வந்துருச்சு. இதான் வந்து மொத்த தொகை. நீங்கள் ஒரு பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஜிஎஸ்டிலாம் போடுறாங்கல்ல, அதுதான் இது. இப்போது ஃபஸ்ட் எடுத்துனா ஒரு பொருள் வாங்கி 1200 ரூபாய்க்கு வாங்குறாங்க, அது 8% வரி, அதனால 8% கண்டுபிடிச்சிருக்கோம், 96 ரூபா அப்படின்னு. அப்போ வரி மட்டும் கேட்டாங்கன்னா 96 ரூபா ஆன்சர் போட்டணும். அங்கே வரியும் கேட்டுருக்காங்க, நெக்ஸ்ட் மொத்த தொகையும் கேட்டிருக்காங்க. மொத்த தொகைன்னு என்ன, வரியையும் நம்ம வாங்கின விலை, அந்த ஃபஸ்ட்டு அவங்க மார்க் பண்ணிக்க விலை ப்ளஸ் வரி, ரெண்டே ஆட் பண்ணால் நம்ம வந்து மொத்தமான விலை கிடைக்கும். அந்த மொத்த தொகை கண்டுபிடிச்சாச்சு, 1296 ரெண்டே ஆட் பண்ணால். 8வது சம் பார்க்கலாம். விற்பனை வரியுடன் ஒரு குளிர்சாதன கருவியின் மொத்த விலை என்ன கொடுத்துருக்காங்க, 14355 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. விற்பனை விலையும் சேர்த்து, விற்பனை வரி, வரி விலை மொத்த வரி ரெண்டையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் எவ்வளோவா,
ஒரு பொருளோட விலையும் பிளஸ் வரி, அந்த பொருளுக்கான வரி எல்லாம் சேர்த்து எவ்வளோ 14,355 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் குளிர்சாதன கருவியோட விலை எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 13,050 ரூபான்னு கொடுத்துட்டாங்க. இது வந்து ஜஸ்ட் அதோட விலை மட்டும், இது வந்து விலையும் வரியும் சேர்ந்தது ரெண்டும். இதுலேருந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட வரி மட்டும் கிடச்சிருமா, இந்த விலை விலையும் மைனஸ் ஆயிடுச்சுன்னா மீதி வந்து வரி மட்டும் கிடச்சிரும். இது விலையும் வரியும் சேர்ந்துருக்கு, இங்கே விலை மட்டும் இருக்குது, ஒரு குளிர்சாதன பெட்டியோட விலை மட்டும் இருக்கும். ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா வரி எவ்வளோன்னு கிடச்சிரும், ரெண்டையும் மைனஸ் பண்ணனா வரும் 1,305 ரூபா அப்படின்னு கிடச்சிருச்சு. இது வந்து வரி கண்டுபிடிச்சாச்சு, வரி எவ்வளோ ரூபான்னு கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் அவங்க வந்து சதவீதத்தில் கேட்டிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, விற்பனை வரி விகிதம் என்ன கேட்டிருக்காங்க. அப்போது விகிதம் கண்டுபிடிக்கணும், எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த 1,305 மேலே போடுங்க, நெக்ஸ்ட் இன்ட்டு 100 விகிதம்னா என்ன பண்ணுவோம், இன்ட்டு ஹண்ட்ரட்னு போடுவோம். ஏன்னா அந்த விகிதம் கண்டுபிடிக்கனாவே விகிதம்னா சதவீதம், சதவீதம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாவே இன்ட்டு 100னு போடுவோம். இங்கே கீழே என்ன வரும் அப்படின்றதான் பிரச்சனை. என்ன பண்ணும் அப்படின்னா 13,050 ரூபான்னு வரும். ஏன் இந்த 13,050 போட்டேன் அப்படின்னா, இந்த கருவியோட விலை என்னவோ அதுதான் இங்கே போடணும். ஏன்னா அதான் வந்து இங்கே கீழே போடணும். அங்கே எப்படி நம்ம காஸ்ட் ப்ரைஸ்லாம் கீழே போடுவோம், அதே மாதிரி தான் இங்கே கருவியோட விலை என்னவோ அதுதான் கீழே போடணும். இந்த இதை போடக்கூடாது, போட்டு இப்போ என்ன அடிங்க, அடித்தா என்ன வரும், 10% அப்படிங்கிறது ஆன்சரில் வரும். இதையும் இதையும் அடித்தோம் அப்படின்னா இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடுச்சு, ஒரு 1,305 இந்த 1,305 கேன்சல் ஆயிடுச்சு, மீதி நான் இருக்குது 10 இருக்குது, அதான் 10% ஆன்சர். ரொம்ப சிம்பிள் தான், தெளிவாக பார்த்துங்க. ஒரு குளிர்சாதன பெட்டியோட விலையும் பிளஸ் வரி ரெண்டையும் சேர்த்து 14,355. அந்த குளிர்சாதன பெட்டியோட விலை மட்டும், வரி இல்லாமல் விலை மட்டும் எவ்வளோனா 13,050 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வரி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாச்சு. அவங்க வரி மட்டும் கேட்கல, வரியோட விகிதம் கேட்டிருக்காங்க. அதனால இந்த 1,305 இங்கே போட்டுருங்க, டிவைடட் பை இதோட குளிர்சாதன பெட்டியோட விலை எவ்வளோ அதையும் கீழே போடுங்க, இன்ட்டு 100, அவ்வளோதான். எண்ணெய் அடிச்சு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதோட வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிற டாபிக் வந்து கம்ப்ளீட்டாக முடியுது. நீங்கள் வந்து இந்த நான் பார்ட் 1லேருந்து பார்ட் 6 வரையும் இருக்க எல்லா பாட்டையும் 1-6 எல்லா பாட்டையும் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தா போதும். இதுக்கு மீறி நீங்கள் வந்து உங்களுக்கு வெளிலலாம் கேட்க மாட்டாங்க, இது மாடல் மட்டும் தான் கேட்பாங்களே தவிர, இதோட வந்து நம்பர்ஸ் வந்து மாற்றி தான் கேட்பாங்க தவிர, இதுலேருந்து எக்ஸ்ட்ரா அதுமே அதிகமாக கேட்க மாட்டாங்க. நீங்கள் வந்து இதை மட்டும் தெளிவாக பார்த்துங்க, உங்களால் கண்டிப்பாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து எத்தனை கொஸ்டின் இருந்தாலும் உங்களால் தெளிவாக அட்டன் பண்ண முடியும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.